உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஷார்ட்ஷான்வ்லாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா தாங்க. அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க. அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேங்க. இது பாதாம் பிசின்ங்க. இதை வந்து முதல் நாள் நைட்டு ஊற போட்டு ஒரு 8 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஊற போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி வருங்க. இது ஜிகர்தண்டாக்கு ரொம்ப முக்கியங்க. 100 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு. நன்னாரி சிறப்புங்க. இது வந்து ஜிகர்தண்டா வந்து அசம்பிள் பண்ணும்போது எந்த நேரம் அது போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி நிறைய ஆடைகள் வர அளவுக்கு ஒரு க்ரீமி பதத்தில் காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலை வந்து கொஞ்சம் லிக்விடாக காய்ச்சி, அதாவது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. இது எந்த பக்குவத்தில் காய்ச்சணுங்கிறத நான் காய்ச்சும் போது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜிகர்தண்டாவுக்கு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத செய்முறை விளக்கம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 100 கிராம் சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை ப்ரௌன் ஆன உடனே சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. பச்சை தண்ணி ஊற்றினா ரொம்ப தெரிக்கும், அதனால சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. சர்க்கரை அப்படியே பூத்து நிறம் மாறி வருங்க, அந்த நேரம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேன் கலர் மாறி வரும்போது தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. சுடுதண்ணியாக ஊற்றணுங்க, மேலே தெரிக்கும். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுகர் கேரமலைஸ் ரெடிங்க. ஜிகர்தண்டாக்கு கலர் கொடுக்குறதே இது மட்டும்தாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இந்த 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை நல்லா ஏற்றி விட்டு நல்லா பொங்கி வந்த பிறகு அப்புறம் ஏற்றி இறக்கி ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா வச்சு ஆடைகள் வர வர நல்லா சுற்றி எடுத்து விட்டு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. வந்த பிறகு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் காட்டுறேங்க. இது நல்லா வத்தி வரட்டுங்க. பாருங்கள், 1/2 லிட்டர் பால் எப்படி வத்தி க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்குங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் இதை இறக்கி ஆற வச்சிடலாங்க. இப்போ இது சூடு ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அப்போ நமக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே பேனை வச்சு மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் பால் சூடு பண்ணிக்கலாங்க. இப்போ அதே பேன்ட்டையே 1/2 லிட்டர் பால் ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. இது சுண்டை காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா பொங்கி வந்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை நான் சொல்கிறேங்க. இப்போ ரெண்டாவது நம்ம காய்ச்சின 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவு பொங்கி வந்தால் போதுங்க. இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேங்க. அவ்வளோதான், சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோடு ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 2 கரண்டி இதோட சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இப்போ பாலோட நிறம் வந்து எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி கூல் பண்ணிடலாங்க. இப்போ ஜிகர்தண்டாக்கு தேவையான எல்லாமே செய்துட்டு வந்துட்டோங்க. என்னென்ன எப்படி எப்படி செய்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நான் ஒரு முறை உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் முதல் நாளே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சி வரும். அடுத்து வெண்ணிலா ஐஸ்கிரீம், இதையும் செய்துக்கலாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இந்த ரெசிபி, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பால், 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா பொங்கி வர அளவுக்கு காய்ச்சி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி இது காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க.
இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து நன்னாரி சிரப் அது ஒரு 2 ஸ்பூன் இது சேர்க்கணும், அதையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிறது, ஆல்ரெடி நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அந்த சுகர் கேரமலைஸ் வந்து இந்த ஐஸ்கிரீமில் கொஞ்சம் கலந்துருக்கோங்க, இந்த மில்கில் கொஞ்சம் கலந்துருக்கோம். அடுத்து இதை அசம்பிள் பண்ணும்போது எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேங்க. ஜிகர்தண்டா அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க. வாங்க இப்போ ஜிகர்தண்டா எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நன்னாரி சிரப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து க்ரீமி கன்சிஸ்டன்சி பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து சுகர் கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து பால் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஐஸ்கிரீம் உள்ளே சேர்த்துக்கலாங்க, கலந்து விட்டுடலாங்க. கலந்துட்டு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் மேலே வச்சிடலாங்க. ஐஸ்கிரீம் வச்சுட்டு கேரமல் பண்ண சுகர் சிரப்பு வந்து லைட்டாக போட்டுடலாங்க. இவ்வளோதாக ஜிகர்தண்டாவோட வேலை. ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடிங்க. மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டாங்க, சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சுலபமாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.